புரட்சி தலைவர் அவர்கள் 1972 ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அவர் தொடங்கிய சிறு காலத்திலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்தது, இடைத்தேர்தல் நாடாளுமன்றம். அதில் வந்து மாயத்தேவர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டார். அவருக்கு அப்பொழுது ஒதுக்கப்பட்ட சின்னம் சுயேச்சை சின்னமாக இருந்த இரட்டை இலை சின்னம். அந்த சின்னத்தில் முதலில் நின்று வெற்றி பெற்றவர் அவர். அதனால் எங்கள் கழகத்தினுடைய முதல் வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். அவருடைய மறைவு எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தத்தை தந்தது. மேடம், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான், இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் நான் அவருடைய சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அவருடைய இழப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இரட்டை இலை சின்னத்தை பற்றி நீங்கள் நிச்சயமாக இன்றைய சூழ்நிலை, இரட்டை இலை சின்னத்தில் வந்து அதிமுக பல்வேறு பிளவுகள் இருக்கு, அதை மீட்பதற்கு நீங்கள் மறுபடியும் இல்லை, நிச்சயமாக அது ஒன்றிணையும். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வகையை சூடி அம்மாவின் ஆட்சி மலருங்கிறதையும் நான் சொல்லுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.